நாட்டின் எல்லைகளும் நாட்டின் ஒற்றுமையும் பாதுகாப்பாக உள்ளது என்றால் அதற்கு ஆயுதப்படைகளின் வீரர்களே காரணம் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பழம்பெரும் வீரர்கள் தின நிகழ்ச்சியை ஒட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார். படை வீரர்களின் தியாக பாரம்பரியம் பழம்பெரும் வீரர்கள் விட்டு சென்றது என்று குறிப்பிட்டார். மக்கள் ராணுவ வீரர்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றும் அவர்கள் ஏதாவது அபாயமான நிலையை எதிர்கொள்ளும்போது நீங்கள் முன்னிலையில் நின்று நிலைமையை சமாளிக்க உதவி வருகிறீர்கள் என்று அமைச்சர் கூறினார். மக்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை காரணமாக நீங்கள் இத்தகைய நிலைமையை சமாளிக்க ஏதாவது செய்வீர்கள் என்று நம்புகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அதிகாரிகள் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்துடன் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். புதுதில்லியில் இன்று ஆயுதப்படைகளின் பழம்பெரும் வீரர்கள் தின நிகழ்ச்சியில் கப்பல்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் உரையாற்றினார். முப்படைகளின் பழம்பெரும் வீரர்கள் சமுதாயத்தில் தங்களுக்குள்ள மரியாதையை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் படையினர் பற்றி வெளிவரும் தவறான கருத்துக்களை சரி செய்ய உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது ஆயுதப்படைகளில் சேவை புரியும் வீரர்களுக்கும் பழம்பெரும் வீரர்களுக்கும் இடையிலான உறவு நிரந்தரமானது என்று கூறிய அவர், இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆலோசனைகள், பரிந்துரைகள், தவறை சரி செய்யும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை தெரிவிக்க பழம்பெரும் வீரர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டாா்.